वेलकम टू आवर चैनल पनिंगे पाक बोलते कैबेज कुर्मा कैबेज कुर्मा नो सोलोंगा कैबेज मोटेन सोलोंगा आज ये अपनी ये तक करेंगे बॉस कुछ कड़म लगा कुछ सोम बोट का मंजल तूल पटर का उप पटर का सोम सोमे 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 आयल उठ कर आये सोमे सोमे आयल वंदे वरे वन एंड हाफ टेबलस्पून उठ कर गा सोमे सोमे धनिया तूल और वन एंड हाफ टेबलस्पून है வெங்காயம் தக்காளி வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி ஒன்று தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒன்று சோம்பு போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி குடமிளகாய் கோசு மஞ்சத்தூள் தனியா தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் ஆயில் விட்டுருக்கேன் இதை இடித்து வச்ச இஞ்சி இந்த துருவின இஞ்சி இடித்து வச்ச பூண்டு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு சால்ட்டு போட்டாச்சு இஞ்சி பூண்டு போட்டாச்சு சோம்பு போட்டாச்சு தனியாக மிளகாத்தூள் உப்பு வெங்காயம் தக்காளி கோசு குடமிளகாய் ஆயில் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ போட்டு மூடிடுறேன் மூடிட்டு வெயிட் போட போகிறேன் வெயிட் போட்டுடுறேன் இது ஒரு அஞ்சாறு சவுண்டு வந்ததும் காய் வெந்துடும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெயிட் ரிலீஸ் பண்ணிட்டேன் காய் கொச்சிட்ருக்கு இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றியாச்சு நல்லா கலரிட்டு கொஞ்சம் பொடி வந்ததும் நிறுத்திட வேண்டியதான் கொத்தமல்லி போட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அது இது வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகும் தோசை சப்பாத்தி ரைஸு இட்லி இடியாப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் காட்டுறேன் தேங்காய் ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினா இருந்தது போட்டுடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் நல்ல வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் இதை ஒரு தடவை செய்து பாருங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்